I've also been watching Virat Kohli with interest. நானும் ஆர்வத்தோட விராட் கோலியை கவனிச்சு வந்திருக்கிறேன். இந்த பையன் இன்னைக்கு அடிக்கிற மாதிரி அவர் மட்டும்தான் பந்தை அடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அரிது. அவர் சொன்னாரு, நான் கண்ட்ரோலோட கண்ட்ரோல் இல்லாமல் போவேன். தீவிரமான கிரிக்கெட் ரசிகனாக இருக்கிறதோட நானும் இந்த விளையாட்டில் ஓரளவு ஈடுபட்டிருக்கதால விராட் கோலி மேலும் மேலும் வளர்றத பெருமிதத்தோடு பார்க்குறேன். கிரிக்கெட் களத்தில் அவரோட உற்சாகத்தை பார்க்குறேன், களத்துக்கு வெளியேவும் அவரோட உற்சாகத்தை பார்க்குறேன். அவர் விளையாட்டையும் அதோட விதிகளையும் மாற்றி எழுதுறத பார்க்குறேன். 2020 ஆட்டத்தில் 140-160 ரன் தான் முதல்ல ஆடுறவங்களுக்கு நல்ல ஸ்கோர். அதை அவர் மாத்திட்டார். இப்போ 190 குறைவான ஸ்கோர், 250-240. மற்றவங்களை போல இல்லாமல் அவருக்கு வேற ஏதோ ஊக்கம் இருக்குது. திறமையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த திறமையோட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதை உணர்றவங்க மிக சிலர் தான். ஒருத்தருக்கு தான் இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும், இன்னும் கொஞ்சம் ஊக்கமடைய முடியும், இன்னும் சாதனைகளை படைக்க முடியும், புதிய உயரங்களை எட்ட முடியும்னு உணர்த்துறது எது? ஒருத்தருக்குள்ள ஏதோ இருக்குதா, இல்லை இது வெளியே இருந்து வர்றதா, இது எப்படி நடக்குது? நானும் ஆர்வத்தோட விராட் கோலியை கவனிச்சு வந்திருக்கிறேன். ஏன்னா கடந்த 40-45 வருஷத்தில் மகத்தான பேட்ஸ்மேன் எல்லோரையும் பார்த்துருக்குறேன். அவர் அடிக்கிற மாதிரி பந்து அடிக்கிறவங்க வெகு சிலர் தான். அந்த மாதிரி அடித்தவங்கன்னா எனக்கு விவியன் ரிச்சர்ட்ஸ் மட்டும்தான் நினைவுக்கு வராரு. அவர் தான் இப்படி அடிப்பார். இந்த பையன் இன்னைக்கு அடிக்கிற மாதிரி அவர் மட்டும்தான் பந்து அடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அரிது. நிறைய பேர் கிரிக்கெட்டை டிவியில் மட்டுமே பார்த்தவங்க இது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான விளையாட்டுகளில் ஒன்று. கல் மாதிரி பந்து மணிக்கு 130-140 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களை நோக்கி வருது. மேலும் இந்த விளையாட்டில் தான் பந்து தரையில் பிச்சாகி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்விங் ஆகுது. அதை எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்க ஒரு வினாடியை விட குறைவான நேரம்தான் இருக்குது. இது ரொம்பவும் ஆபத்தான விளையாட்டு. பந்து வீசுகிற பவுலிங் எந்திரங்கள் இருக்குது. கொல்கத்தால் இது இருக்கலாம். இந்த பந்து வீசுகிற எந்திரங்கள் இருக்குது. இளைஞர்கள், நீங்கள் 140 கிலோமீட்டர் வேகத்தை கூட வைக்காதீங்க. வெறும் 80-90 கிலோமீட்டர் அந்த எந்திரத்தை 90 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசுறதுக்கு செட் பண்ணி அங்கே நின்று பந்து உங்களை நோக்கி எப்படி வருதுன்னு பாருங்கள். இது பைத்திய மாதிரி. வீசப்படுற ஒவ்வொரு பந்தும் வித்தியாசப்படும். அது உங்களை நோக்கி வருது, அதை நீங்கள் அடிக்கணும். அங்கே நிற்கிற எல்லோருமே சிறந்தவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க கோமாளித்தனமாக தெரியலாம், அவங்க டக் அவுட் ஆகலாம், ஆனால் அவங்க செய்கிறத சிறப்பாக செய்யக்கூடியவங்க. ஆனால் இதில் யாரும் இப்படி தனித்துவமாக தெரிகிறாங்க. இது எனக்கு ஒன்று நினைவுபடுத்துது. இப்படி ஒரு பைக் ஓட்டுநர் இருந்தார். அவர் பேர் கென்னி ராபர்ட்ஸ். அவர் வரிசையாக 5 முறை உலக சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சாரு. மக்களால் நம்ப முடியல, ஏன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு நாடு முழுக்க நடக்கிற 16 போட்டிகளை ஜெயிக்கணும். இயந்திரங்கள் எல்லாத்தையும் தலை சிறந்த கம்பெனிகள் தயாரிக்குது. போட்டியாளர்களும் சிறந்த திறமையுடையவங்க. ஆனால் வரிசையாக 5 முறை ஜெயிக்கிறது நடந்ததே இல்லை. முடியாததாக கருதப்பட்டுச்சு. அவங்க கிட்ட கேட்டாங்க, இதை எப்படி செய்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், நான் கண்ட்ரோலோட கண்ட்ரோல் இல்லாமல் போவேன். எனக்கு இது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுக்கும் போதும் அப்படித்தான் வாழ்கிறேன். எப்பவும் கண்ட்ரோல் இல்லாத வேகம், ஆனால் கண்ட்ரோலாக இருப்பேன். அதைத்தான் எல்லோரும் தேடுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பைத்தியம் வேணும், ஆனால் முழு பைத்தியமும் போகக்கூடாது. ஆனால் பாதுகாப்புக்கான ஏக்கம் அந்த கொஞ்ச பைத்தியகாரத்தனத்திலிருந்து அவங்கள விலக்கிடுது. அவங்க நினைப்பாங்க, என் வாழ்க்கைக்கு என்னாச்சு, ஒரே போராகவும் பிரயோஜனம் இல்லாமலும் இருக்குதே. வெளியே வர பார்ப்பாங்க, ஆனால் ஏதோ அடி வாங்கிடுவாங்க.
மறுபடியும் தங்களை சுற்றி சுவர் எழுப்பிடுவாங்க. இப்படியே தொடரும். இப்படி ஒரு உதாரணத்தை எடுக்கும்போது ஒரு விஷயம் உற்சாகம், இன்னொன்று நீங்கள் செய்கிறது மேலே பிரியமாக இருக்கிறது, உண்மையாகவே நீங்கள் செய்கிறத நேசிக்கிறது, அதைத்தான் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க. இப்போது சமீபத்தில் தொலைக்காட்சியில் விராட் கோலி இதை சொன்னாருன்னு நினைக்கிறேன். என்னோட ஒரே பிரச்சனை, எனக்கு கோபம் வர்றது தான். நான் ஒரு சன்னியாசியை போல இருக்க விரும்புகிறேன். இப்படி ஏதோ சொன்னார், நிதானமாக இருக்க விரும்புகிறத சொன்னார். அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு பார்த்தா அவர் ஒரு ஜாம்பவான ஆக முடியும். அவர் கிரிக்கெட்டில் புதிய உலக வரலாறு படைப்பார். இன்னும் ஒரு ஆட்டக்காரராக இருக்க மாட்டார். அதுக்கு தேவையான எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு 17 வயசாக இருந்தபோது நான் அதை சொன்னேன். அவரை சிங்கப்பூரில் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான ஆட்டத்தில் பார்த்தேன். அவர் அந்த சமயத்தில் கேப்டனாக இருந்தார். இந்த பையன் விளையாடுறத பார்த்ததும் அப்போவே இந்த பையன் ரொம்ப தூரம் போவான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு அவர் என் கண்ணில் படலை. பிறகு திடீர்னு டெஸ்ட் ஆட்டத்தில் இந்திய அணியில் தோன்றினார். இப்போ இந்த மாதிரி ஆடிட்டுருக்கிறாரு. அவர் குளிர்ந்த நெருப்பாக இருக்க கற்றுக்கிட்டா, அவரையே எரிச்சுக்கிற நெருப்பாக இல்லாமல் இருந்தால், அவர் நீண்ட காலத்துக்கு நடக்காத சாதனைகளை செய்ய வாய்ப்பு இருக்குது.